உத்தராகண்ட் சுரங்க விபத்தில் சிக்கி மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் அனைவரும் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு தங்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உத்தரகாசியில் உள்ள சில்கியாரா பர்கோட் இடையே அமைக்கப்பட்டு வந்த நெடுஞ்சாலையில் 4.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்று வந்தன. கடந்த 12ஆம் தேதி நிகழ்ந்த நிலச்சரிவில் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த 41 தொழிலாளர்களும் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் அனைவரும் பல்வேறு கட்ட போராட்டங்களை கடந்து 17 நாட்களுக்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் மருத்துவ சிகிச்சைக்காக ரிசிக்ஸில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். முதற்கட்ட பரிசோதனைக்கு பிறகு 41 தொழிலாளர்களுக்கும் உடல்நல குறைபாடு இல்லை என்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு ரத்த பரிசோதனை, கல்லீரல், சிறுநீரக செயல்பாடுகள், எக்ஸ்ரே, ECG உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. மீட்கப்பட்ட 41 தொழிலாளர்கள் அனைவரும் உடல் மற்றும் மன ரீதியாக நிலையாக இருப்பதாக எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனா்.